வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் காட்சி மாற்றங்கள் மிக மிக வேகமாக நடக்க தொடங்குகின்றன. அமெரிக்க இராணுவம் அங்கே அதிகமாக தமது ஆட்களை கொண்டு போவது ஒரு பக்கமாக இருக்க, துருக்கியும் துருக்கி ஆதரவு இயக்கங்களும் திடீரென முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமது இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. அமெரிக்க இராணுவம் திடீரென அங்கே பெரிய அளவில் நடவடிக்கைகளை செய்தார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். துருக்கி இராணுவம் செய்யும் நடவடிக்கைகள் ரஷ்யாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தக்கூடியவை. நேற்று நள்ளிரவு ஐன்சா நகரை சூழ்ந்து கொண்டது துருக்கியின் ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய இயக்கம். இந்த நகரத்துக்குள் சுமார் 1000 ரஷ்ய இராணுவத்தினர் உள்ளார்கள். அப்படியான நிலையில் இந்த நகரத்தை துருக்கி ஆதரவு இயக்கங்கள் சூழ்ந்து கொண்டது ரஷ்யாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இப்போது நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது துருக்கி துணிந்து விட்டது என்பதாகவே தெரிகிறது. தம்பசம் உள்ள ஏராளமான டேங்க்களில் ஒரு பகுதியை அந்த இடத்திற்கு அனுப்பியுள்ளார்கள். துருக்கியின் டேங்க்கள் வரிசையாக போவதை காணொலியாக எடுத்து குர்திஸ்தான் அமைப்பு வெளியிட்டது. இப்போது ரஷ்யாவுக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்ய இராணுவம் இருக்கும் ஒரு பகுதி சுற்றி வளைக்கப்படுகிறது. உடனடியாகவே ரஷ்யாவின் வான் சேட்டலைட் என்று கூறப்படும் A-50 ரக விமானங்கள் சிரியா நோக்கி செல்ல தொடங்கியுள்ளன. இந்த விமானங்கள் துருக்கி இராணுவம் அல்லது துருக்கியின் ஆதரவு பெற்ற இராணுவத்தின் நடமாட்டங்களை கண்காணிக்கப் போகின்றன. தற்போது அங்கு ஏற்பட்டுள்ளது மிக பதட்டமான, அதே நேரத்தில் மிகவும் குழப்பமான ஒரு நிலை. ரஷ்யா அங்கு அனுப்பியுள்ள அதிக வீச்சு கொண்டுள்ள பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட விமானம் இப்போது அங்கு பறக்கிறது. அங்குள்ள இயக்கங்கள் தான் ரஷ்யாவுக்கு தற்போதுள்ள பெரிய தலைவலி. இயக்கங்கள் செய்ய திட்டமிடும் எல்லா விஷயமும் ஈரான் திட்டமிட்டு கொடுக்கிறது என ஒரு பெரிய நிலைப்பாடு உள்ளது. ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்பலாம் என்று தெரிய முடியாதபடி அங்கு நிலைமைகள் உள்ளன. மொத்தத்தில் ரஷ்யா இப்போது தமது படைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் உள்ளது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி ரஷ்யாவின் A-50 விமானங்கள் அந்த பகுதிக்கு மேல் பறந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யா தமது ஆட்களை அங்கிருந்து அகற்றலாம் என்று ஒரு பேச்சு உள்ளது. ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ரஷ்யா தமது சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை அங்கு அனுப்பினாலும் இன்றைய தேதியில் ரஷ்யா அங்கு மேலதிக படைகளை அனுப்ப வேண்டிய தேவை உள்ளது.